ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்களுக்கு ஏன் வெல்கம் டு மைன்கிராஃப்ட் சீரிஸ். என்னடா பார்க்க போகிறாங்கன்னா வந்து ரயில் டூப்ளிகேட்டை பண்ண போகிறாங்க ஐஸ், ஓகேங்களா? ஸோ என்ன ஆரம்பத்தில் வளருது ஓகேங்களா? ஸோ ரயில் டூப்ளிகேட்டர் முக்கியமான கிளிச்சு கைஸ், ஓகேங்களா? ஸோ என்னது கிளிச்சா? ஆமாங்க ஐஸ், இதை சரி பண்ண மாட்டாங்க, மைன்கிராஃப்ட்டை சரி பண்ண மாட்டேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க பல, ஓகேங்களா? ஸோ விட்டுட்டு தான் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ரயில் டூப்ளிகேட்டருக்கு முக்கியமான தேவை என்னென்னா வந்து ஸ்லைம் தாங்க ஐஸ், ஓகேங்களா? ஸோ ஸ்லைம் வந்து எங்கடா கிடைக்கும் அப்படிங்கிற வந்து ஸ்வாம்பில் கிடைக்குங்க ஐஸ், ஓகேங்களா? ஸோ ஸ்வாம்பில் கிடைக்கும், இல்லைனா வந்து ஸ்லைம் சங்கில் கிடைக்கும், ஓகேங்களா? சங்க் பேஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் சீடு போட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் எடுத்துடலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ சிங்கிள் பிளேயர் சீடு கிடைக்கும், பட் மல்டிப்ளேயில் உங்களால் சர்வர்ஸ் அட்மின் வந்து சீட் தர மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணால் ஸ்வாம்பில் தான் போய் அடிக்கணும் நீங்கள், ஓகேங்களா? ஸோ ரயில் டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இதுமாரி வந்து ஒரு கேவல மலைக்குள்ளே தான் பண்ணணும் அவசியம் இல்லை கைஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஓப்பன்லேயே பண்ணிக்கலாம், பட் நான் வந்து அது தெரியாமல் இருக்கிறதா வந்து இதுமாரி, ஓகேங்களா? ஸோ ஒரு க்ளோஸ்அப்பில் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கேவில் பண்ணி வச்சுருக்கேங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ இந்த வந்து டபுள் செஸ்ட் வச்சுருங்க பார்த்தீங்களா, ஆரம்பத்திலே குளராச்சு பாருங்கள் மறுபடியும் வளரது வாய், ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து ஆப்பர்ஸ் நிறைய தேவைப்படுங்க. ஸோ எப்படின்னா ஒரு 16 ஆப்பர்ஸஸ் தேவைப்படுவாங்க கைஸ், இல்லைனா வந்து ஒரு 3x4, ஓகேங்களா? ஸோ 12 ஆப்பர்ஸ் போடும், ஓகேங்களா? ஸோ அது கம்மியாக வந்து கிடையாது, ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு ஹாப்பர் மட்டும் செஞ்சு வச்சுங்க. அயன் ஃபார்ம் பில் பண்ணிருப்பீங்க ஃபஸ்ட்டே, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அயன் பிரச்சனை இருக்காது, ஓகேங்களா? ஸோ ரயில் டூப்ளிகேட்டர் வந்து பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்லைம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் போயிட்டு, ஓகேங்களா? ஸோ ரொம்ப கடுப்பாயிடுச்சு ஸ்லைம் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஸ்வாம்பில் கிடைக்கல. அப்புறம் இன்னொரு இடத்து லொக்கேஷன் வந்துட்டு பாருங்கள், டீப் கேவ்ஸ், ஓகேங்களா? ஸோ பெரிய கேவ்லாம் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப அண்டரில் வந்து இருக்கும் கைஸ், ஓகேங்களா? ஸோ ரொம்ப அண்டர் கிரவுண்டில் வந்து ஸ்லைம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அதாவது ஸ்லைம் சங்காக இருக்கலாம் அது, ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல ஸ்பான் ஆகும் கைஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் டீப் கேவ்ஸில் போய் தேடி பாருங்கள் கைஸ், ஓகேங்களா? ஸோ ரொம்ப லோ லெவலில் -40 -50 அந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஸ்லைம்ஸ் நேரத்தில் ஸ்பான் ஆகும் கைஸ், ஓகேங்களா? ஸோ அதுமாதிரி தான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்க கைஸ், ஓகேங்களா? அண்ட் வந்து இதுக்கு வந்து என்னென்ன என்னென்ன தேவைனா வந்து அப்சர்வ் வேணும் கைஸ், ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து ஸ்டிக்கி பிஸ்டன் வேணும், அதுவும் ஸ்லைம் வச்சு தான் பண்ண முடியும் கைஸ், ஓகேங்களா? அது பாருங்கள் பிஸ்டன் பண்ணிட்டு அதை வந்து ஸ்லைம் வச்சு ஸ்டிக்கி பிஸ்டனாக மாற்றிங்கன்னா கைஸ், அப்புறம் ஸ்லைம் பிளாக் வந்து தேவைப்படும் கைஸ், ஓகேங்களா? அதை பாருங்கள் ஸ்லைம் வச்சு தான் ஸ்லைம் பிளாக் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ 9 ஸ்லைம் தேவைப்படும் ஒரு பிளாக் பண்ண, அதுமாரி உங்களுக்கு 4 பிளாக் தேவைப்படும் கைஸ், ஓகேங்களா? ஸோ இதை தான் கைஸ் இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? அப்புறம் ரெட் ஸ்டோன் டெஸ்ட், ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப தேவை. அண்ட் வந்து ரெட் ஸ்டோன் டெஸ்ட்னாலும் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ பிரச்சனை இல்லை கைஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை எடுத்துங்க. அண்ட் லிவர், ஓகேங்களா? ஸோ இது மறந்துட்டு பாருங்கள், லிவர் ஒன்று கைஸ், ஓகேங்களா? ஸோ லிவர், அப்புறம் வந்து ஹாப்பர்ஸ் செஸ்ட்டு, அப்புறம் ஒரு 2 ரயில் ட்ராக் வேணும் கைஸ், ஓகேங்களா? ஸோ அதாவது அது மேலே வைக்க ஸ்டிக்கி பிஸ்டன், சாரி என்னது அது ஸ்லைம் பிளாக் மேலே வைக்கிறதுக்கு நார்மல் ரயில் ட்ராக் வேணும், பவர் ட்ராக், ஓகேங்களா? ஸோ அந்த 2 தான் கைஸ், 2 மட்டும் வந்து நீங்கள் செஞ்சிடணும், ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமான வேலை, அந்த 2 மட்டும் செஞ்சுருங்க நீங்கள். ஸோ அந்த 2 செஞ்சுட்டா போதும், ஓகேங்களா? ஸோ எத்தனை குவான்டிட்டினா 2 தான் கைஸ், ரெண்டுத்துலேயும் ஒன்று, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அண்ட் நீங்கள் செஸ்ட்டை பார்த்தமாரி இந்தமாதிரி ஹாப்பர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறேங்க, நான் இப்போ 3 ரோ தான் வைக்கிறேன். ஸோ நான் மிஷின் அதை பில் பண்ணிட்டு எப்படி விழுதுன்னு பார்த்துட்டு இன்னொரு ஹாப்பர் லைன் வேணும் வச்சுக்கலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ வைக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நான் பில் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஹாப்பர் பின்னால் கைஸ், ஓகேங்களா? ஸோ ஹாப்பர் பின்னால் வந்து ஒரு 2 பிளாக், ஓகேங்களா? ஸோ கீழே இருந்தே 2 பிளாக் ஹைட்டில் வந்து போட்டுட்டு அப்புறம் இது பக்கத்தில் இன்னொரு பிளாக் வச்சுருங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிஸ்டன் வைக்கணும், ஸோ அது பக்கத்தில் தான் வந்து இது அப்சர்வர் கைஸ், ஓகேங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வர் இல்லை, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து எங்கேயாவது இந்த இடத்துல வைக்க முடியாதா? சரி இருங்க, இன்னொரு பிளாக் வச்சுட்டு அது மேலே வச்சுருவோம் அப்சர்வரை, ஓகேங்களா? ஸோ பிளாக் வச்சுட்டு அப்சர்வர் அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணோம் கைஸ், ஓகேங்களா? மூஞ்சு மாரி இருக்கிறது வந்து வெளியே இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த மூஞ்சு மாரி இருக்கிறது வெளியே வந்துட்டு இந்த பக்கம் வந்து ஒரு ஸ்டிக்கி பிஸ்டன் கைஸ் இதை வச்சுட்டு இங்கே முன்னாடி வந்து 2 ஸ்லைம் பிளாக் கைஸ், அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. என்னடா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ண வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் கைஸ், ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இது இப்போ ஒர்க் பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ணணும்னா வந்து இந்த இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணுறோம் இருங்க, கிளியர் பண்ணிட்டு இந்த பக்கம் பின்னால் வந்து ரெட் ஸ்டோன் டஸ்ட் வைக்கணும் கைஸ், ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பின்னால் வைக்கணும் கைஸ், மேலே வச்சிடாதீங்க, கீழே வச்சிடாதீங்க, பிஸ்டனுக்கு பின்னால் இருக்கணும் ரெட் ஸ்டோன் டஸ்ட், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு பாருங்கள் இந்த லைனில் தான் கைஸ் வைக்கணும், பட் பக்கத்துலேயே வச்சிடாதீங்க ரொம்ப, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல விட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆஹா மண்டை இடிக்குதுயா, இதை மறைச்சி இதை உடச்சி விடுங்க முதல்ல. இப்போ வந்து ஒரு 2 கூட தேவையில்ல கைஸ், நான் 2 வச்சு பாருங்கள், 1 போதும், ஓகேங்களா? ஸோ 1 வச்சுருங்க, இல்லை 2 வைங்க, அது உங்கள் இஷ்டம் தான். அப்புறம் ரெட்ஸ்டோன் டஸ்ட் வந்து அந்த லைனில் போட்டுருங்க கைஸ் பின்னால், ஓகேங்களா? அது இருக்கு பாருங்கள் இந்த லைனில் வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு வந்து இது நான் வெளியே எடுத்துகிட்டு போகிறதால இந்த இடத்துல உடச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இவ்வளோலாம் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் சிம்பிளாக பின்னாலே வச்சா போதும், முடிஞ்சிடும். அந்த லாஸ்ட்டு வச்சனில் அந்த பிளாக்கு பக்கத்துலேயே ஒரு லிவரை போட்டிங்கன்னா நீங்கள் வெளியே ஓப்பன் வேலை பில் பண்ணிங்கன்னா அந்த லிவர் அங்கே லிவர் வச்சாலே முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? ஸோ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், இந்த இவ்வளோ அலம்பெல்லாம் பண்ண தேவையில்லை நீங்கள் கைஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்க்கறதுக்கு ஓகேவாக இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா வந்து இதமாரிலாம் பண்ணலாம் கைஸ் நீங்கள், ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து நான் வெளியே வெறும் ஒரு செஸ்ட்டு மட்டும் தான் தெரிய போகுது, இந்த மிஷின் ஒர்க் பண்ணுறதுலாம் தெரியாது கைஸ், ஓகேங்களா?
இப்போ வந்து இது பாருங்கள், இந்த இந்த வேலைலாம் வந்து பண்ணிக்கிட்டுருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து இந்த பிளாக்ஸில் உடச்சிட்டு ஓகேங்களா, ஸோ நீட்டாக தெரியணும்ல, அதனால தான் இசை இதுமாரி. இன்னும் இதை கூட இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பண்ணல, இதுக்கே வந்து கொஞ்சம் வெறுப்பாக இருப்பீங்க, என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது ரயில் இப்படி இருக்குது பண்ணுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ரெட் ஸ்டோன் போட்டு இங்கேயாவது போட்டாச்சா. ஸோ இப்போ வந்து இந்த லிவர் வச்சா போதும், முடிஞ்ச போச்சு கைஸ் ஓகேங்களா. ஸோ தேவையில்லாத பிளாக்ல உடச்சி விட்ருங்க, அது ஸ்லைம் பிளாக் இடிக்கிற மாதிரி இருக்க போது ஓகேங்களா. ஸோ வந்து இதெல்லாம் தேவையில்லை, எல்லாத்தையும் உடச்சி விட்ருங்க. அண்டு உடச்சி விட்டுட்டு இப்போ வந்து இந்த லிவர் ஆன் பண்ணால் போதும் கைஸ், இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் இதுமாரி நீங்கள் க்ளோஸ் ஏரியாவில் பில் பண்ணிங்கன்னா ஒரு டார்ச் வச்சுருங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ டார்ச் வைக்கலாம், இந்த இடம் நாஸ்தி ஆகிடும், ஏன்னா மாவுக்கு உள்ள ஸ்பான் ஆகிட போகுது நீங்கள் வரத்துனால ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த பார்த்தீங்களா பவர் போதும். என்னடா ஒர்க் பண்ணல அப்படிங்கிறனா வந்து ஆக்சுவலாக சர்வரில் வந்து கிளைம் இருக்குது கைஸ், லேண்ட் கிளைம் இருக்குது ஓகேங்களா. ஸோ கிளைம் பண்ண லேண்டில் மட்டும் தான் பிஸ்டன் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கு, ஏன்னா வந்து தேவையில்லாமல் இடத்துல பிஸ்டன் போட்டு மிஷின் எதனா மேக் பண்ணிட்டேன் என்னென்ன பண்ணுறது, அதனால் வந்து லேண்ட் கிளைம் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த இது ஒர்க் பண்ணும் கைஸ் பிஸ்டன் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மைனிங் மிஷின்ஸ்லாம் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ கிளைம் லேண்டில் மட்டும்தான் பண்ண முடியும் கைஸ் நீங்கள் ஓகேங்களா. ஸோ நான் அதை கிளைம் பண்ணிட்டு வரேன். ஸோ மொத்தமாக வந்து இன்னொரு மிஷின் பில்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இது நார்மல் ரயிலுக்கு பண்ணால் பவர் ரயிலுக்கு வந்து பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. கிளைம் பண்ணால் ஸ்மால் ஏரியா வந்து பார்த்தீங்களா, லார்ஜ் ஏரியா தான் கிளைம் பண்ணும் போல ஓகேங்களா. ஸோ வாங்க இருங்க, இந்த வேறு எதனா லொக்கேஷன் லார்ஜ் வெளியே போயிட்டு தான் பண்ணும் போலையே. ஸோ இது வந்து நார்மல் ரயில்கள் பக்கத்தில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து அதேமாரி தான் ஓகேங்களா. ஸோ அதேமாரி தான் பவர் ரயிலுக்கும் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இல்லைனா நீங்கள் வந்து ஒரு மிஷினை பண்ணிட்டு கூட அதை ரெண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராக் அந்த ரயில் ட்ராக்கை மாற்றி மாற்றி ஓகேங்களா. ஸோ அந்த ரயில் ட்ராக்கை மாற்றி மாற்றி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ பிரச்சனை இல்லை, அது உங்கள் விருப்பம் தான் கைஸ் ஓகேங்களா. ஸோ நான் ரெண்டு மிஷினாக பண்ணிட்டேன் கைஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் கிளைம் பண்ணிட்டேன், ஸோ வெளியே போய்ட்டு கிளைம் பண்ணிட்டு வரேன் கைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும் வந்து, ஆஹா இந்த இடத்துல லைட்டாக பண்ண மறந்துட்டேன் கைஸ், இருங்க ஒரு ரெண்டு லைட் மட்டும் வச்சுருந்தான், ரெண்டு டார்ச் மட்டும் வச்சுருந்துருவோம். ஐ வெயிடா, ஓகே வச்சிட்டாங்க கைஸ். அண்ட் இப்போ வந்து அந்த லிவரை மட்டும் ப்ரெஸ் பண்ணோம் கைஸ், இந்த பக்கம் வச்சிட்டோம்னா ஓகே லைட் வச்சாச்சு. ஸோ லிவரை மட்டும் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுறேங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ போகிறேங்க, ரயில் டூப் ஆகுதா, வேறு லெவல் ஆகுதுல்ல, எவ்வளோ ஈஸியாக கிடைக்குதுல்ல பவர் ரயில் ஓகேங்களா. ஸோ அதே தான் இங்கேயும் ஆன் பண்ணி விட்டா, ஆஹா மாட்டிக்கிச்சு கைஸ் ஓகேங்களா. ஸோ இந்தியத்தில் ஒர்க் பண்ணல பாருங்கள், ஏன் தெரியுது, சரிங்க கைஸ் நான் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன், அதே தானே பண்ணி வச்சுருக்கேன் இங்கேயும் ஓகேங்களா. ஸோ அது பாருங்கள், அப்சர்வரு, சிக்கி பிஸ்டனு, ஸ்லைம் பிளாக்கு, இது அதே தானே அங்கேயும் இருக்குது, நாங்கள் போய் பார்ப்போம். அதை பாருங்க கைஸ், அப்சர்வரு, ஸ்டிக்கி பிஸ்டனு, ஸ்லைம் பிளாக்கு, அப்படி தானே கைஸ் இருக்குது. ஏன் அங்கே இங்கே ஒர்க் பண்ணுது, அங்கே ஒர்க் பண்ணல, இன்னும் கோலாத்தனமாக பண்ணுது கைஸ் இது ஓகேங்களா. ஸோ இருங்க, இதை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன செக் பண்ணிட்டு வரேன் கைஸ் நான் ஓகேங்களா. அண்ட் செக் பண்ணிட்டு மாற்றிட்டேன் கைஸ், அப்சர்வர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு, அப்புறம் ஸ்டிக்கி பிஸ்டன் வச்சுருக்கேன் கைஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒர்க் பண்ணுது கைஸ், என்னடா கொடுமை, ஆட்டோக்கு நடித்திட்டு போன மாரி அப்சர்வர் மாற்றி வச்சேனே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு கைச்சிதுங்க ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஒர்க் பண்ணால் போதும், ஸோ அது என்னென்ன ஆராய தேவையில்லை ஓகேங்களா. ஏன்னு தெரில, பட் ஆக்சுவலாக வந்து அப்சர்வருக்கு தான் செகண்ட் பவர் போகணும், பிஸ்டனுக்கு அப்புறம் தான் பிஸ்டனுக்கு தான் ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் தான் அப்சர்வர் போகணும். ஸோ ஏன்னு தெரில, இதுமாரி ஒர்க் பண்ணுது, சரி ஓகே வாங்க. ஸோ பாருங்கள் இந்த இடத்துல கீழே விழுது கைஸ் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இந்த இடத்துல வந்து டவுன் ஆகுது, ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு ஹாப்பர் லைன் போட்டுக்கலாம் கைஸ் ஓகேங்களா. ஏன்னா பின்னால் பவுன்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அது பாருங்கள் பின்னால் வருது பார்த்தீங்களா. ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இன்னொரு ஹாப்பர் லைன் போய்ட்டு பின்னால் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம், வால் பில்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து வாலில் பட்டு முன்னாடி வந்துடுறேன் கைஸ் இதுங்க ஓகேங்களா. பாருங்கள் பாருங்க, எவ்வளோ பாருங்க, ஒரு ஸ்டாக் வந்து வேஸ்ட் ஆக போகுது. ஸோ தப்பு ஓகேங்களா. ஸோ வாலை பில்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ ஆன் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்ட் ஆகிடும். ஸோ அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்னொரு ஃபுல் பிளாக் வச்சிங்கன்னா வந்து செஸ்ட்டு ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸ்டாஸ் வந்து இப்படி திருப்பி வச்சுருங்க, திருப்பி வச்சிங்கன்னா வெளியே பார்க்கும்போது அது ஃபுல் பிளாக் மேலே தான் தெரியுங்க சார் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க பார்த்துங்க சார் ஓகேங்களா. ஸோ என்னது அது அவ்வளோதான், இதை க்ளோஸ் பண்ணி விடலாம். ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேங்க சார், அப்புறம் மறுபடியும் உடச்சி உடச்சி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி ஆன் பண்ணி விட்டு செக் பண்ணிப்போங்க சார் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக, இப்போ பாருங்கள் ஃபில் ஆகத்தை மட்டும் பாருங்கள், எப்படி ஃபில் ஆகுது பாருங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், ரயில் டூபர்ஸ் பக்காவாக செட் ஆகிடுச்சு, அந்த இடமும் பக்காவாக வந்தாச்சு கைஸ் ஓகேங்களா. நீங்கள் வேணால் இன்னொரு டூப்பர் இருக்குது கைஸ் ஓகேங்களா. ஸோ ரயில் டூப்பர் மட்டும்தான் இருக்குமா வந்து நினச்சிங்கன்னா, இல்லை இன்னொரு டூப்பர் இருக்குது ஓகேங்களா. ஸோ அது என்ன டூப்பர்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் டூப்பர் என்ன, அந்த டூப்பர் வேணும்னா சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் கைஸ், அது நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் அதுக்கடுத்த வீடியோஸில் வந்து அந்த அந்த டூப்பர் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ அது வந்து
அது யூஸ் பண்ணலாம் கைஸ் ஓகேங்களா. ஸோ வேறு லெவலில் ஃபியூலாக யூஸ் பண்ணலாம் ஃபர்னஸ்க்கெலாம் பிகினிங்கில் ஓகேங்களா. ஸோ சூப்பர் ஸ்மெல்டெல்லாம் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும் கைஸ் ஓகேங்களா. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து தெரியலனாலும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அந்த வீடியோ வேணால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் கைஸ் ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள் கைஸ் ஓகேங்களா. ஸோ அண்ட் இது கொஞ்ச நேரம் ரன் ஆகட்டும் ஓகேங்களா. ஸோ எனக்கு கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டு போகிறேன். ஸோ போயிட்டு பிளாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு மரத்தெலாம் உடச்சிட்டு ஃபில் பண்ணிட்டு வந்துடுறாங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ ஃபில் ஆகுதுன்னு பார்த்துருவோம் அப்போ வந்து ஓகேங்களா. ஸோ இது வந்து ரன் ஆகட்டும், ஆன் பண்ணி விட்டு போயாச்சு கைஸ் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அதுமாரி பண்ணுற மாதிரி இருக்கும், செகண்ட் டைம்லாம் அது பண்ணமே இருக்காது கைஸ் ஓகேங்களா. ஸோ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு கைஸ் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் வேறு லெவலில் ஃபீல் ஆகிப்பேன், பட்டு அது வந்து கம்மியாக ஃபீல் ஆகுது கைஸ் ஓகேங்களா. நார்மல் ரைல் கம்மியாக ஃபீல் ஆகுது. சரி ஏதோ ஒன்று பிரச்சனை இல்லை கைஸ் நம்மளுக்கு ஓகேங்களா. ஸோ ஃபில் ஆகுதா அவ்வளோதான் நம்மளுக்கு. அண்ட் இது தான் கைஸ் ரீல் டூப்பர் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கைஸ், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மைண்ட் கிராஃப்ட் நீங்கள் வேறு எதனா கண்டென்ட் சொன்னால் கமெண்ட் சொல்லி பண்ணுங்கள் கைஸ் ஓகேங்களா. ஸோ டாடா பை, சீ யூ இன் அனதர் வீடியோ.